अपितेव भवति मणिपादरक्षे वैरोचनेर्वितरणेन तथा विधेना एतावतालमिति देवि गृहीतपादा नादं त्रिविक्रमम् अवारयतेव नादैः। श्लोकं 446। विस्मापितेव भवति मणिपादरक्षे वैरोचनेर्वितरणेन तथा विधेना एतावतालमिति देवि गृहीतपादा नाथं त्रिविक्रमम् अवारयतेव नादैः। சுவாமி தேசிகன் நீராட்டம் கண்டருளி யசாவதாரம் சன்னதி வழியாக யசாவதார பெருமாளை சேவித்துக் கொண்டு திருமாளிகைக்கு எழுந்துள்ளினார் போலும். அப்பொழுது யசாவதாரம் சன்னதியில் திரிவிக்ரமாவதார பெருமாளை சேவித்த போது இந்த பாதுகா சாஸ்திரத்தினுடைய என்ன தியானத்தில் அதை வைத்து இப்பொழுது பேசுகிறார் என்று நினைக்கலாம். அல்லது ரங்கநாதன் காவேரி கரையில் உல்லாசமாக எழுந்துருளி கடைசியில் திரும்புகாதர் அவதாரம் சன்னதி வழியாக எழுந்துருளும் போது அங்கே மகாபலி சக்கரவர்த்தியை சேவித்ததும் அதற்கு அனுகுணமாக அதை மனதில் கொண்டு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார் என்றும் கருதலாம். அதாவது விஸ்மாபிதேவ பவதி மணிபாதரக்ஷே, மணிபாதரக்ஷே அழகான மணிலாலான பாதரட்சையே, எம்பெருமானுடைய திருவடியெல்லாம் காப்பாற்றுகின்ற பாதுகா தேவியே, நீ என்ன பண்ண தெரியுமா? உன் பண்ண காரியம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அதாவது பலி சக்கரவர்த்தி பண்ண காரியம் மிக ஆச்சரியம், அதை பார்த்து ஆச்சரியமான காரியத்தை நீயும் பண்ணாய். என்ன அப்படின்னு கேட்டார். வைரோஜனே விதரணே ந ததா விதேனா ஏதாவதாலமதி தேவி கிரகீதபாதாம். நீ என்ன பண்ண அந்த சமயத்தில் திருவிக்ராமத்து பெருமாள் ஒன்றடி மண்ணை கேட்டு வாமனாக இருந்தவர் திருவிக்ரமனாக அவதரித்தார். திருவிக்ரமனாக அவதரித்தோன்னா கூடவே பாதுகா தேவியும் திருவடியோடு இருக்கா அல்லவா? அப்போது அந்த வைரோசனி இருக்கானே, வைரோசனினா வைரோசனுடைய பிள்ளை பலி சக்கரவர்த்தி தெரிஞ்சுதா, அவன் மூன்றடி மண்ணை தத்தம் பண்ணி தானம் பண்ணி கொடுத்தான். அப்படி கொடுத்த பொழுது முதல்ல ஒரு அடி அளந்தார், ரெண்டாவது அடி ஆகாயத்தை அளந்தார், மூன்றாவது அடி அவன் தலைமையில் வைத்து அவனை பாதாள லோகத்துக்கு தள்ளினார். அந்த சமயத்தில் இன்னும் ஏதாவது பலி சக்கரவர்த்தியை தண்டிச்சுடுவாரோ அப்படின்னு பாதுகா தேவிக்கு சந்தேகம். ஏன்னு கேட்டால் அவன் அசுரன், அவன் அசுரனை சேர்ந்தவன், சுராளான தேவர்களுக்கு தீங்கு பண்ணி அவருடைய ராஜ்யத்தை பிடிக்கின்றவனான் அப்படின்னால மறுபடியும் மீண்டும் பிடிங்க கொண்டால் என்ன பண்ணுவது என்று அவனுக்கு அதிக தண்டனை கொடுக்கலாம் என்று நினைத்தால் என்ன பண்ணுவது என்கிற பயத்தினால என்ன அவள் உடனே பலி சக்கரவர்த்தி மேலே ஒரு கிருபை வந்தது அவளுக்கு. ஏன்னு கேட்டால் விஸ்மாபி தேவா, அந்த தானம் கொடுக்குற காலத்தில் சுக்கராச்சாரியார் இவர் வந்து சாதாரண மனுஷர் இல்லை, எம்பெருமானுடைய அவதாரம், தானத்தை கொடுத்துட்டு சிண்டாடாதீங்கோ என்றெல்லாம் அவர் சொல்லியும் கூட ஆச்சாரியனுடைய உபதேசத்தை கேட்காமல் துணிந்து தானத்தை பண்ணார். தெரிஞ்சா தனக்கு ஆபத்து வரும் தெரிஞ்சிருக்கச்சியும் அவன் பலி சக்கரவர்த்தி தானம் பண்ணான் அல்லவா, அதனால் அவருக்கு ஆச்சரியம் தாங்கல்ல பாதுகா தேவிக்கு. அதனால் பாதுகாதி என்ன பண்ணா எம்பெருமானுடைய திருவடியை இருக கட்டி பிடித்து கொண்டு போதும் போதும் இவ்வளவு தாதாவாக இருக்க முடியாத பலி சக்கரவர்த்திக்கு என்ன பாதாள லோகத்துக்கு இப்பொழுது அனுப்பினீர் உமது திருவடியார, மேலும் அவனுக்கு எதுவும் எந்த விதமான பீடியும் செய்ய வேண்டாம் என்று மேன்மேலும் பீட செய்வதை தடுப்பதற்காக பெருமாளுடைய திருவடியை கெட்டியாக நீ பிடித்து கொண்டாய் போலும் என்று இந்த இடத்துல உத்தரேசுகிறார் சுவாமி தேசிகன். சாமானிரங்கநிருபதி சரசஞ்சகீதம் லீலாகதேஷு விநிவாரயதி ஸ்வதந்திரஹ ஸ்ரோதும் தவ சுகிசுகானி விசேஷவேதி மஞ்சூனி காஞ்சன பதாவனி சிஞ்சிதானி. ஸ்லோகம் 447. சாமானிரங்கநிருபதி சரசஞ்சகீதம் லீலாகதேஷு விநிவாரயதி ஸ்வதந்திரஹ ஸ்ரோதும் தவ சுதி சுகானி விசேஷவேதி மஞ்சூனி காஞ்சன பதாவனி சிஞ்சிதானி.
சில சமயம் ரங்கநாதன் புறப்பாடு கண்டருளி காவேரிக்கே வந்துடுவார். அப்பொழுது காவேரியில மணல் திட்டுல ஒய்யாரமாக நடை போடுவார். அந்த சமயத்தில் கூட வந்த வேத பாராயணம் பிரபந்த பாராயணம் எல்லாமே நிறுத்திடுவார். அந்த சமயத்தில் இதே இதெல்லாம் நிறுத்திட்டு இவர் உய்யார் நடை போடுறார் காவேரியில் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி தேசன் ஒரு தினசா உத்பிரேட்சிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டால், காவேரி மணல் திட்டில் உய்யார் நடை போடுற போது வேத பாராயணத்தை நியாயமாக நிறுத்தக்கூடாது, அங்கேயும் கேட்கலாம் பெருமாள் வேத பாராயணத்தை. ஏன்னு கேட்டால், அதுலேயும் சாமானினங்கர்பதி சரசஞ்சகீதம் சாமி வேதத்தையே வேண்டாம்னு நிறுத்தி விடுவாளா. அந்த சமயத்தில் சாமி வேதம் பேர்பட்டது வேதானாம் சாம வேதோஸ்மி அப்படின்னு கண்ணனே சாதிக்கிறார், தானே சாம வேதமாக இருக்கேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா சாமகானத்துக்கு பாடும் வேதம்னு பேர். அதனால் ஒரே ராகமயமானது சாமம். அப்படி இருக்கச்ச அதையும் நிறுத்தி விடுவா. அப்போ ஞானம் கேட்கணுங்கிற ஆசை இருக்கத்தானே இருக்கணும். ஏன்னா சிசுர் வேத்தி பசுர் வேத்தி வேத்தி கானரசம் பணி என்று சொல்வார்கள். ஆக கானரசத்தை பெருமாள் நன்றாக அறிந்தவர். அப்படி இருக்கச்சு அதை அனுபவிக்கிறதுக்கு சாமவேதத்தை அனுபவிக்கலாமோ இல்லையோ, என்ன அதை அனுபவிக்க மாட்டார். அதை நிறுத்தினத்தோடு மாத்திரம் இல்லை, சங்கீதம் பாடுவார், அந்த சங்கீதத்தையும் நிறுத்திடுவா. தெரிஞ்சுதான் அப்புறம் நாயன கச்சேரிகள் கூடவே வரும், அதுவும் நிறுத்திடுவா. அப்போது ஒய்யாரமாக மணல் திட்டில் எந்த விதமான வாத்தியமின்றி சந்தோஷமாக ஒய்யாரம் நடை போடுவார் சுவாமி ரங்கநாதன். இப்படி எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு இவர் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க, சாமானிய ரங்கநிருபதிகி ரங்கநிருபதிகி ரங்கராஜா, ரங்கராஜான்னா கச்சேரி கச்சேரி எல்லாத்தையும் கேட்டுன்னு சுகமாக இருக்க வேண்டும் நல்லவா ராஜா. அப்படி இருக்க சாமானி நல்ல சாமங்களையும் சரியும் சரசஞ்சகீதம் அழகா பாட்டுகள் பாடிட்டு வருவா, நாயன வாசிப்பா, அதைகளையும் கூட லீலாகதேஷு வினிவாரயதி சுதந்திரஹா, லீலாகதேஷு வினிவாரயதி, லீலாகதம் ஒய்யார நட, அப்படி ஒய்யார நட போட்டு காற்று வாங்கிட்டு இப்படி சுகமாக இருக்கிற காலத்தில் இதை நிறுத்திடுவார். ஏன் நிறுத்திடுன்னு யார் கேட்கறது, அவரோ சுதந்திரஹா சுதந்திரம், அதனால் பெருமாள் எல்லாம் நிறுத்திடுவார்னார். சரி நிறுத்திடுவார், ஏன் நிறுத்துறாங்க தான் யோஜனை பண்ணி பார்ப்போமேன்னு சுவாமி அதை உத்ரேட்சிக்கிறார். சோதந்தவ சுதிசிகானி விசேஷ வேதி, எம்பெருமான் எப்பேற்பட்டவன், விசேஷ வேதி, அதாவது இசையினுடைய நுணுக்கங்களெல்லாம் நன்கு அறிந்தவன். ஆகினால எந்த விஷயம் உயர்ந்ததுன்னு பார்க்குறான். உய்யார் நட போடச்சு அப்படி இப்படிமா நட போட காலத்தில் பாதுகாநாதமானது ஜில் ஜில்லு ஒலிக்கிறது, பல தினசாக ஒலிக்கிறது. திருவடியை மாற்றி மாற்றி போடுகின்ற காலத்தில் சஞ்சாரத்தில் பாதுகாநாதமானது பல தினசான முறையில் அழகாக ஒலிக்கிறது. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், ஸ்ருதி சுகானி, காதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கு சுவாமி ரங்கநாதனுக்கு. மஞ்சு நீ காஞ்சன பதாவணி சிஞ்சிதானி, காஞ்சன பதாவணி சிஞ்சிதானி, தங்க பாதுகை இருக்கே அந்த தங்க பாதுகையினுடைய சிஞ்சிதானி அழகான ஒளிகள் இருக்க, அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டார். மஞ்சூனி மிக மிக உயர்ந்தது, கேட்க ரொம்ப ரசமாக இருக்கும் ரங்கநாதனுக்கு. ஆகினால இந்த பாதுகாநாதத்தை தனித்து ஏகாந்தமாக கேட்கணுங்கிற ஆசையினால சாமகான வேத பாராயணாதிகள்லாம் நிறுத்திவிட்டு வாத்தியங்களையும் கச்சேரிகளையும் எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு எம்பெருமான் ஒய்யார் நடை போடுகிறான். அப்பொழுது பாதுகாநாதமானது ஒலிக்கிறது, அந்த ஒலியை கேட்டு ரசிக்கிறான் ரங்கநாதன் என்று இந்த ஸ்லோகத்தில் உத்ரேசிக்கிறார் சுவாமி தேசிகன். தத்தாதிருஷீம் பிரதயதா ருஜிராம் ஸ்வரேகாம் பர்ணாதிகேன மதுசூதன பாதரட்சே பஷ்யந்தி சித்த நிகஷே வினிவேஷ்ய சந்தா மஞ்சுஸ்வனேன தவ நைகமிகம் சுவர்ணம்.
ஸ்லோகம் 448. தத்தாதிருஷிம் பிரதயதா ருஜிராம் சுரேகாம் வர்ணாதிகேன மதுசூதன பாதரட்சே பஷ்யந்தி சித்தனிகஷே விரிவேஷ்ய சந்தஹா மஞ்சுஸ்வனேன தவ நைகமிகம் சுவர்ணம். இந்த ஸ்லோகத்தில் நைகமிகம், சுவர்ணம், சுரேகம் போன்ற சில சொற்களை இரு பொருள் உள்ளதாக உபயோகித்து சாதுரியமாக பேசுகிறார் சுவாமி தேசிகன். என்ன அப்படின்னு கேட்டால், மதுசூதன பாதரட்சே, மதுசூதனன் மதுவை கொன்ற ரங்கநாதனே, பிரம்மாவுக்கு வேதங்களெல்லாம் உபதேசித்த ரங்கநாதனே, உன்னுடைய திருடியாகிற பாதரட்சை இருக்க, அந்த பாதரட்சை மிக உயர்ந்தது, ஆகவே அந்த பாதரட்சையை விழித்து பேசுகிறார் இங்கு. என்ன அப்படின்னு கேட்டால், இதில் எது உயர்ந்தது என்று இப்போ சந்தேகம். ஆருக்கு வடதிருக்காவேரியில் இல்லை சில முனிவர்களெல்லாம் அங்கே பகவானை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், பாதுகையை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பாதுகை ரங்கநாதனை அழைத்து வந்து அவருடைய ஹிரதய பீடத்திலேயே அமர்த்தி அவர்களை ரங்கநாதனை அனுபவிக்க முடியாத பண்ணுகிறாள் என்றெல்லாம் ஒன்று வர்ணித்தாயிற்று. அப்படி இருக்கிற அந்த முனிவர்கள் இப்போ மனசில் பகவானை தியானம் பண்ணிட்டுருக்கான். பாதுகை ரங்கநாதனை அழைச்சின்னு வரான். அப்போ பாதுகையினுடைய ஒலி கேட்கிறது. அந்த ஒலி உயர்ந்ததா, அல்லது பாது ஒலியை கேட்கும் பொழுது சில அழகான வேத வாக்கியங்களெல்லாம் அவருடைய நினைவுக்கு வருகின்றன, அதையெல்லாம் நினைவுபடுத்துகிறது பாதுகையின் ஒலி. ஆக வேதம், வேத வாக்கியங்கள் இருக்கே வேதம், அது உயர்ந்ததான். அல்லது வேத பிரதிபாதினான ரங்கநாதன் உயர்ந்தவனா, ஆக வேத பிரதிபாதினான ரங்கநாதன், வேதம், பாதுகையினுடைய ஒலி, ஆக இந்த மூணையும் எடை போட்டு பார்க்கிறார்கள். அப்படி எடை போட்டு பார்ப்பது எப்படி அப்படின்னு கேட்டால், தங்கத்தை எடை போடுவது போல. கிராமத்திலேருந்து தங்கத்திற்கு அழித்தழித்து பண்ணின நகை இருக்க, இதை எடுத்துட்டு போவா நகரத்துக்கு, அங்கே போய் சில உயர்ந்த தங்கத்தை திருவாபரணத்தை ஏதாவது வாங்குவா, வாங்கிட்டு வந்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இன்னொரு கடைக்காரர்கிட்ட கொண்டு போய் இதை மாற்று பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு பரீட்சை பண்ணி பார்ப்பேன். அப்போ கடைக்காரர் அவர் என்ன பண்ணுவார், தட்டான் அதை உரைகளில் பிடிச்சி அந்த பழைய நகையையும் புதிய நகையையும் நன்னா உரைப்பார், கூடு கூட இருக்கும் உரைப்பார். உரைச்சி பார்த்துவிட்டு புதுசு வாங்கினது தான் மாற்று உயர்ந்தது, இது மாற்று தம்மி என்று சொல்வார்கள். இதை மாதிரி உரைகளிலே உரைத்து எப்படி மாற்று பார்க்கின்றார்களோ அதுபோல முனிவர்கள் தங்களுடைய ஹிரதயமாகிற மனசாகிற உரைகள், அந்த உரைகளில் உரைத்து பார்க்கிறான். என்ன பார்க்கிறான், வேதம் உயர்ந்ததான், வேத சப்தங்களை விட வேத பிரதிபாதினான பகவான் ரங்கநாதன் உயர்ந்தவனா, அல்லது ரங்கநாதன் சாத்தி கொண்டிருக்க முடியான பாதுகையினுடைய ஒலி நன்றாக கேட்கிறதே அது உயர்ந்ததா என்று அந்த உரைகளிலே உரைத்து பார்ப்பார்கள். உரைத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பாதுகையினுடையதான் ஒலிதான் உயர்ந்தது என்று தோன்றுகிறது. ஆகவே அந்த பாதுகையின் ஒலியையே நன்றாக ரசித்து அனுபவிக்கிறார்கள் இதயத்தில் என்று இந்த ஸ்லோகத்தில் பேசுகிறார் சுவாமி. இதன் கருத்தை இந்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். தத்தாதிருஷிம் பிரதயதா ருஜிராம் சுரேகாம் வர்ணாதிகேன மதுசூதன பாதரட்சே. ஹே மதுசூதன பாதரட்சே, மதுசூதனான ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியே, ருச்சிராம் சுரேகா, இந்த ரிஷிகள் என்ன பண்ணுறா, பஷ்யந்தி சித்தனிகழே வினிவேஷ்ய சந்தகா, சந்தகா சாதுக்களாகிய நல்லவர்களாகிய முனிவர்கள் சித்தனிகழே வினிவேஷ்ய மனசாகிற உராய் கல்லில் வினிவேஷ்ய அதில் உராய்த்து பார்க்கிறார்கள்.
எதை ஆராய்ச்சி பார்க்கிறார்கள்? நைகமிகம் சுவர்ணம். நைகமிகம் சுவர்ணம், நைகமிகம்னா வேதத்தை சேர்ந்தது. வேதத்தை சேர்ந்த சுவர்ணம், நல்ல வர்ணத்தோட எழுத்துக்களோட கூடிய வேதத்தை சொல்லலாம். அல்லது நைகமிகம் அப்படின்னா வேதத்திலே பிரதிபாதனான சுவர்ணம்னா ரங்கநாதனை சொல்லலாம். அந்த ரங்கநாதனையும் நைகமிகம் சுவர்ணம், நிகமன்னா நகரத்துக்கு பேர், டவுன். அதில் கிடைச்ச உயர்ந்த ஒத்தனை மாத்து தங்கத்தை வாங்கி அதை, அந்த சுவர்ணம் இருக்கேன், அந்த சுவர்ணத்தையும் இவா உரைச்சி பார்க்குறான். அதாவது தட்டம் என்ன பண்ணுவான், சுவர்ணத்தை ரெண்டு சுவர்ணத்தையும் உரைச்சி பார்க்குறான். சொன்ன உரைச்சி பார்த்தாக்க ஒத்தனை மாத்து தங்கத்தினுடைய இது கோடு எப்படி இருக்கும், பளிச்சுன்னு பிரகாசம் அண்ணா இருக்கும். அது எப்படி எங்கே உரைச்சி பார்க்குறா, சித்த நிகழ்ச்சே மனசார உரைகளில் வச்சு அண்ணா உரைச்சி பார்க்குறான். குறைஞ்சு பார்த்தபோது அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, தத்தாதிருஷிம் பிரசயதா ருச்சிராம் சுரேகாம். அந்த இந்த பாதுகாநாதத்தினுடைய ஒலி வரிசை இருக்கே, அதுதான் தூக்கி அடிக்கிறது. பழைய பத்திரமாத்து தங்கத்தினுடைய ரேகை கோடு இருக்கே, அது உரகுல தூக்கி அடிக்கிறது. ரொம்ப பிரகாசமா இருக்கு ருச்சிராம், ரொம்ப பிரகாசமாக இருக்கு. தெரிஞ்சா அது எப்படி பிரகாசமா இருக்கோ அதே மாதிரி பாதுகனுடைய ஒலி அதில் பிரகாசமாக தெரிகிறது அவருடைய மனது, அவளுடைய மனசில். அது ஏன் அப்படின்னு கேட்டால், மஞ்சுஸ்வனேன, மஞ்சுஸ்வனம். அந்த பாதுகையினுடைய ஒலி எப்படி ஏற்பட்டது, மஞ்சு மிக அழகானது, மிக இனியானது. ஆக அந்த இனிமையான எல் இசையோட கூடிய அந்த குரல் ஒலி இருக்கே, பாதுகையினுடைய ஒலி இருக்கே, அதுதான் உயர்ந்தது என்று பார்க்கிறான். எப்படி வர்ணாதிகேன, அதுதான் வர்ணாதிகமாக இருக்கு. வர்ணாதிகம்னா வர்ணம்னா பிரகாசம், பல வளம் இருக்குன்னு அர்த்தம் அந்த தங்கத்தில். இங்கே இது எப்படி இருக்கு, இந்த ஒலி எப்படி இருக்குன்னா, இதுவும் வர்ணாதிகம். வேதத்தையும் பகவானே ஒலி உரைச்சு பார்த்தா வேதத்தில் எழுத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, ஆனால் இந்த ஒலி இருக்கே பாதுவநாதம், அதில் வந்து எழுத்து கிடையாது. எழுத்து இல்லாமல் வெறும் இசை ஒலி மாத்திரம்தான் இருக்கு அதில். அதனால் வர்ணாதிகேன்னு இந்த வர்ணங்களெல்லாம் தவிர்த்து அது இல்லாமல் அதை விட மீறினதாக இந்த பாதுவாசனம் இருக்கு, அதாவது மஞ்சுஸ்வனம் பாதுவினுடைய ஒலி. அதனால் அவன் என்ன பண்ணுறான், சித்த நிகழ்ச்சே வினிவேசிய சந்தகா பஷ்யந்தி, தன்னுடைய சித்தமாக உரைகளிலே உரைத்து பார்த்து இந்த அழகான ஒலி பாதுகா ஒலி இருக்கே, அதுதான் நம் ரசிப்பதற்கு அனுபவிப்பதற்கு ரொம்ப உயர்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா பாதுகையினுடைய ஒலியானது பாதுகையும் நம் மகத்தை கொண்டு வருகிறது, ரங்கநாதனையும் நம் மகத்தை கொண்டு வருகிறது, வேதத்தையும் தன்னகத்தை கொண்டு வருகிறது. அதனோட பாதுகாருடைய ஒலிக்கு எல்லாத்தையும் வரவேற்று தங்கிட்ட வைக்கக்கூடியதான ஒரு ஒரு ஆச்சரியமான ஆகரண சக்தி இருக்கிறதுனால அந்த பாதுகா ஒலியே உசந்தது என்று முனிவர்கள் எல்லாம் நிச்சயிக்கிறார்கள் என்று சுவாமி தேசிகன் இதுல அருளியபடி. முக்தஸ்ய ஹந்த பவதீம் ஸ்துவதோ மம ஈதான்ய ஆகரண்ய நூனம் அயதாயத ஜல்பிதானி இத்தம் வதத்துவமிதி சிக்ஷயிதும் பிரணாதான் மஞ்சூன் உதீரயசி மாதவ பாதுகேத்வம். ஸ்லோகம் 449. முக்தஸ்ய ஹந்த பவதீம் ஸ்துவதோ மம ஈதானி ஆகர்ண்ய நூனம் அயதாயத ஜல்பிதானி இத்தம் வதத்துவம் இதி சிக்ஷயிதும் பிரணாதான் மஞ்சூன் உதீரேசி மாதவ பாதுகேத்வம். முன் ஸ்லோகத்தில் சத்துக்கள் உன்னுடைய நாதங்களை கேட்டு வேத வாக்கியங்களை அறிகிறார்கள், ஆக உன் நாதம் வேத வாக்கியங்களை கொண்டதாக இருக்கிறது என்று பேசினார். இப்பொழுது உன் சொற்களில் என்னுடைய சூக்தியில் இருக்கும்படியான தப்புகளை திருத்துவதாக அறிகிறதாக சொல்கிறார். என் சொற்களில் அதாவது பாதுகாசாஸ்திரத்தில் தப்புகள் இருந்தால் அந்த தப்புகளெல்லாம் திருத்தி கொடுக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். ரங்கநாதன் காவிரியிலிருந்து திரும்பும்போது சுவாமி திருமாளிகையின் எதிரில் வாசலில் அப்படியே ஏழ்றார், ஏழி கோவிலுக்கு ஏழ போகிறார். அப்படி ஏழும் பொழுது பாதுகாநாதன் கேட்கிறது. உடனே சுவாமி வந்து அந்த பாதுகாநாதத்தை சேவித்து
பாதுகாநாதத்தை கேட்கிறார். அந்த பாதுகாநாதம் என்ன பண்றதுன்னு கேட்டார். இந்த பாதுகாசாசனம் பண்ணிட்டு இருக்காரோ இல்லையா, அதில் நீ இப்படி உள்ள சொல்லிட்டு இருந்த காது கேட்டது எனக்கு, இந்த இடத்துல இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் என்று திருத்தி கொடுக்கிறதோ அப்படின்னு அபிப்பிராயப்படுறா இந்த ஸ்லோகத்தில். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் எப்பேற்பட்டவன், முக்தஸ்ய அந்த பவதீம் ஸ்துபதாம் பவதீம் ஸ்துபதா, ஒன்றே நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன், ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னா ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ணனுடைய பெருமை எத்தகையது, அதெல்லாம் முழுக்கலாம் அறிஞ்சுன்னா ஸ்தோத்திரம் பண்ணணும், எனக்கு ஒன்றும் தெரியாது. முக்தஸ்ய, நான் மயங்கினவன், அறிவில்லாதவன், சாஸ்திரங்களெல்லாம் கற்று இல்லை, உன்னை பற்றின பெருமையெல்லாம் வேதத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டவன் அல்ல. அப்பேற்பட்ட பவதீம் ஸ்துவதா, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் நான். அப்போது நீ என்ன பண்ணுற, மம ஏதான்யாகர்ண்ய நூனம் அயசாயத ஜல்பிதானீம், நான் பாதுகாசுரத்தை ஏற்றி கொண்டு சொல்வதையெல்லாம் நீ நன்னா காது கொடுத்து கேட்கிறேன். கேட்டால் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டார். அயசாயத ஜல்பிதானீம், எந்தெந்த விஷயம் எப்படி இருக்கணுமோ உண்மையோ அப்படி இல்லை, இதெல்லாம் தாறுமாறாக இருக்கு, நிறையா தப்புகள் இருக்கு, இதெல்லாம் நீ கேட்கிற. கேட்டுட்டு நீ இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால், இப்போ என்ன புரியுது எனக்கு, இச்சம்பதத்துவம் இதீம், நீ இப்படி சொல்லு, இந்த இடத்துல அப்படி சொல்லணும், இந்த இடத்துல இப்படி சொல்லணும், ஏன் அப்படி தப்பாக சொல்கிற என்று சிக்ஷயிதும் பிரணாதானு, உன்னுடைய நாதத்தின் மூலமாக என்னை சிக்ஷிக்கிறார், எனக்கு என்னை கற்பித்து நல்ல முறையில் நான் பேசும்படியாக சகசரத்தை ஈற்றும்படியாக எனக்கு உதவுகிறாய் நீ. மஞ்சூன் உதீரேசி மாதவ பாதுகேத்வம், மஞ்சூன் உதரிஸ், மஞ்சூன் அதாவது மிக அழகான உன்னுடைய பிரணாதம் ஒலிகளை நான் கேட்குறேன். அது என்ன சொல்கிறது, பாதுகாசத்தில் இருக்கக்கூடியான தப்பெல்லாம் திருத்தி கொடுக்கறது. ஆக அப்பேற்பட்ட என்னுடைய பாதுகாசத்தை திருத்தி கொடுக்க முடியான பாதுகையின் ஒலியானது எனக்கு எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். நம்ம ஆழ்வாரும் பாதுகையும் ஒன்று தானே, பாதுகை தானே நம்ம ஆழ்வார், அதை அப்படி பார்க்குற காலத்தில் அவருடைய பாதுகை நம்மாழ்வாராக மாறி நம்மாழ்வாராக இருக்கும் பொழுது அவர் சொன்ன சொல் இருக்கே திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழி எப்பேற்பட்டது, தத்துவஹித புருஷார்த்தங்களெல்லாம் எல்லோருக்கும் விளக்கி கூறுகிறது, அதோடு ஜீவாத்ம சுரூபத்தையும் நமக்கு தெரிவிக்கிறது, பரமாத்ம சுரூபத்தையும் நமக்கு தெரிவித்து உபேயமான பரபிரம்மமான பரமாத்மாவை எப்படி அடையிறது என்கிற உபாயத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எடுத்து காட்டுவதோடு கூட தானும் பிரவத்தியை அனுஷ்டித்து நமக்கு வழிகாட்டுகிறார் நம்மாழ்வார். ஆகையினால தானும் அனுஷ்டித்து காட்டு நல்வழியை திருத்துகிறது என்று நம்மாழ்வாருடைய ஸ்ரீசூக்தியையும் இங்கே நிலவில் கொள்ளலாம். ஆதவ் சஹசிரமிதி எத் சஹசாமயோக்தம் துஷ்டூஷதா நிரவதிம் மகிமார்ணவந்தே ஆம்ரேடயஸ்யத கிமேதது அமரிஷ்யமானா மஞ்சுஸ்வனேன மதுஜின் மணிபாதுகேத்வம். ஸ்லோகம் 450. ஆதௌ சஹஸ்ரமிதியத் சஹசாமயோக்தம் துஷ்டூஷதா நிரவதிம் மகிமார்ணவந்தே ஆம்ரேடயஸ்யத கிமேதது அமரிஷ்யமானா மஞ்சுஸ்வனேன மதுஜின் மணிபாதுகேத்வம். ஆதவு சஹசிரமிதி எத் சஹசாமயோக்தம், பாதுகாதேவியே, நான் உன்னை சேவிப்பதற்காக கோவிலுக்கு வந்தேன். உன்னை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரியவர், நான் திருவடியை பற்றி 1000 ஸ்லோகங்கள் ஓரிரவில் சொல்லப்போகிறேன், நீரும் சொல்லும் பார்ப்போம் என்றார். நான் அதற்கு உன்னை பற்றி 1000 சொல்லுகிறேன், அதாவது திருவடியின் கீழ் உள்ள பாதிகையை பற்றி உன்னை பற்றி சொல்லுகிறேன் என்றேன். உன் பெருமையா எல்லையற்றது, நான் என்ன சொல்லியிருக்கணும், பாதிகையை பற்றி 1000 சொல்லுகிறேன், நான் சொன்னது தப்பு. அது சொன்னார், அதோ சஹசிரமிதி சஹசாமயோக்தம், ஆரம்பத்தில் சஹசிரம் உன்னை பற்றி 1000 சொல்லுகிறேன் என்று சஹசாமயோக்தம், சஹசான்னா உன்னுடைய பெருமையை சொல்லி கூட அறியாமல்
திடீர்னு தட்டுக்கிட்டு 1000 சொல்றேன்னு சொல்லிவிட்டேன். அது மாதிரி சொல்லிருக்க கூடாது. என்ன உன் பெருமையை பேசுவதற்கு எவ்வளவு சொன்னாலும் போராது இல்லையா? அதனால 1000 சொல்லாம 10000னோ லட்சம்னோ அப்படி சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லாமல் போயிட்டேன். அப்படி சொல்லாததுனால உனக்கு கொஞ்சம் வருத்தம் போல் இருக்கு. அதனால் அதை பொறுக்காமல் நீ என்ன பண்ணுற, என்னை பற்றி திருப்ப திருப்ப 1000 சொல்லுகிறாயா? நீ 1000 தான் உனால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறார். துஷ்டூஷதா நிரவதிம் மகிமார்ண வந்தே, உன்னுடைய எல்லையற்ற பெருமையை ஆசை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் சொல்கிறேன் 1000 சொன்னேன். அது பொறுக்காமல் என்ன பண்ணுறேன், ஆம்ரேடயசி அத கிமேதது அமரிஷ்யமானா, நான் 1000 சொன்ன வார்த்தையை நீ பொறுக்காமல் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால், நான் 1000 சொல்ல போகிற, 1000 என்னுடைய பெருமையெல்லாம் உன்னால் சொல்லிட முடியுமோ? ஏன் 1000 சொல்கிறேன்னு சொல்கிறே நீ, 1000 ஸ்லோகம் போருமோ என்று திரும்ப திரும்ப 1000 என்று நீ உன்னுடைய ஒலியின் மூலமாக என் காதல் விழும்படியாக பண்ணுற திருப்பி திருப்பி. ஆம், நான் ஒப்புக்கொண்டது பிசகு தான், ஆக அதையா சொல்லியிருக்கணும். ஆனால் திருப்பி திருப்பி நீ ஏன் இப்படி ஒத்துண்டேன்னு கேட்குறாப்புல இருக்கு. மஞ்சுஸ்வனேன மதுஜின் மணி பாதுகேத்வம், என் மனுஜன் மது பாதுகே ரங்கநாதன் உடைய பாதுகையே, நீ மஞ்சுஸ்வனேன அழகான இனிய குரலால் என்ன சொல்லுகிறாய், ஏன் 1000 என்று சொன்னாயே, 1000 என் மகிமை அடங்குமோ, ஏன் அப்படி சொல்லுகிறாய், 1000 சொல்ல போகிறாய், 1000 அப்படின்ட்டு திரும்ப திரும்ப 1000 என்று நீ பேசுகிறாய். நான் புரிந்து கொண்டேன், அப்படி ஒப்புக்கொண்டது தப்பு தான், என்ன பண்ணுவது என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதனால தான் ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் என்ன பண்ணுற, பாதுகையும் நம்மாழ்வாரும் ஒன்றல்லவா, அதனால் அவருடைய திருவாய்மையில் 1000 அப்படிங்கிறார். 1000 வல்லார் இப்படி 1000 ஒவ்வொரு திருவாய்மொழியிலையும் கடைசி பாட்டில் 1000 இதை சொல்கிறேன் என்று திருவாய்மொழியிலையும் அவர் பேசுகிறார். ஆக அவர் 1000 சொல்வதற்கு தாற்பயம் என்னன்னு கேட்டால், பாதுகையின் பெருமையை 1000 அடங்காது என்று நம்மாழ்வாருக்கும் அபிப்பிராயம் போலும். பரிமித பரிபர்கம் பாதுகே சஞ்சரிஷ்ணௌ தொயி விநிஹித பாதே லீலையா ரங்கநாதே நேமயதி விபஞ்சி விபஞ்சீம் நித்யமேகாந்த சேர்வீம் நிஷமயிதமுதாரான் நாரதஸ்தே நிநாதான். ஸ்லோகம் 451. பரிமித பரிபர்கம் பாதுகே சஞ்சரிஷ்ணௌ தொயி விநிஹித பாதே லீலையா ரங்கநாதே நேமயதி விபஞ்சீம் நித்யம் ஏகாந்த சேவி நிஷமயிதம் உதாரானு நாரதஸ்தே நிநாதானு. ரங்கநாதனுடைய திருமேனி அழகில அழகில் ஈடுபாடு வேறவர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், புறப்பாடெல்லாம் ஆகி எல்லா மக்களங்கள்லாம் முடிஞ்ச பிற்பாடு உள்ள பெருமாள் ஏகாந்தமாக இருக்கச்சேன் அங்கே போய் சேவிக்கணும்னு ஆசைப்படுவாள். இது ஸ்ரீரங்கத்தில் இப்பவும் இந்த மாதிரி நடக்கிறது, பெரியவாள்லாம் அப்படி பண்ணுற வழக்கம். அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் புறப்பாடாகி உள்ளே எழுந்துள்ளதா இருக்கு ரங்கநாதன். அப்போ எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டால், பரிமித பரிபர்கம் பாதுகே சஞ்சரிஷ்ணௌ பரிமித பரிபர்கம், அதாவது மேளம் தாளம் வாத்தியங்கள் என்ன சாமரங்கள் கொடைகள் இதெல்லாம் நிறையா வரிசையாக பிடிச்சிட்டு பாடல் இல்லையோ, இந்த எடுபடிகள் எல்லாத்தையும் உள்ளிட்டால் எல்லாம் வெளியில் போடுவான், அதனால் அதெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி விட்டார் ரங்கநாதன். இப்போ ஏகாந்தமாக நட போட்டு அப்படியே உலவுகிறார். பாதுகே சஞ்சரிஷ்ணௌ தொய் விநிஹித பாதே லீலையா ரங்கநாதே, உன் மீது திருவடியை வைத்துக்கொண்டு ரங்கநாதன் விளையாட்டாக ஏகாந்தமாக உள்ளத்தில் சஞ்சரிச்சுட்டுருக்கார். அப்போ ரொம்ப அந்தரங்கமான பக்தர்களெல்லாம் திருமேனையில் ஈடுபட்டு பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கார். அந்த மாதிரி சமயத்தில் தான் நாரதர் வந்து பெருமாளை சேவிக்கிற வழக்கம் தெரிஞ்சுதான். தேவரிஷேனாஞ்ச நாரதகாங்கிறார் கண்ணன் கீதையில். ஆக தேவர்களுக்குள்ள மிகச் சிறந்தவர் நாரதர். அவர் எப்பொழுதும் தன்னுடைய வீணையை எப்போதும் மீட்டுக்கொண்டு நாராயணனை பற்றி பாடிக்கொண்டே இருப்பார், நாராயணா நாராயணா என்று. அப்பேற்பட்டவர் நித்தியம் ஏகாந்த சேவி, தினந்தோறும் ரங்கநாதன சேவிக்கு வருவார். அவர் ஏகாந்த சேவி தனிமையில் ஏகாந்தமாக பெருமாள் எழுதிருக்குச்சே அப்போ வந்து சேவிப்பார். அப்படி சேவிக்கச்ச
பெருமாள் மெதுவாக உள் பிராகாரத்தில் நட போட்டு ஒய்யாரமாக நடை போட்டு கொண்டு எழுந்துடுகிறான். அப்போ பாதியனுடைய ஒலியை ஜில் ஜில்னு கேட்கறது. அந்த பாதியின் ஒலியை கேட்ட உடனே தான் எப்பொழுதும் வீணையை மீட்டுக்கொண்டே வருகிறார் அல்லவா, உடனே என்ன பண்ணார், நயமய தீவி பஞ்சி, உடனே வீணை மீட்டுவதை நிறுத்திவிட்டு பாதுகாநாதத்தை கேட்கிறார். என்ன பாதுகா வீணை நாதத்தை விட அவ்வளவு இனிதாக இருக்கிறது போலும் பாதுகாநாதம். ஆகினால அதையும் நிறுத்திவிட்டு தான் அந்த பாதுகாநாதத்தை கேட்டு நாரதர் ரசிக்கிறார். ஆக உன்னுடைய பாதுகா தேவி, உன்னுடைய நாதமானது நாரதருடைய வீணாநாதத்தை விட மிக உயர்ந்தது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறபடி. விஹரதி விசிகாயாம் கங்கநாதே சலீலம் கமனவச விலோலைஹி கர்ப்பரத்னை குணஞ்சாஹாம் மணிவலயனாதைஹி மஞ்சுளைஸ்தே திசந்தி பிரதிவச்சனமுதாரம் பாதுகே பௌரநாரியஹாம். ஸ்லோகம் 452. விஹரதி விசிகாயாம் கங்கநாதே சலீலம் கமனவச விலோலைஹி கர்ப்பரத்னை குணஞ்சாஹாம் மணிவலயனாதைஹி மஞ்சுளைஸ்தே திசந்தி பிரதிவசனமுதாரம் பாதுகே பௌரநாரியஹாம். விஹரதி விசிகாயாம் ரங்கநாதே சலீலம். ரங்கநாதன் விசிகான வீதி, திருவீதி புறப்பாடு கண்டருளி வீதியில் எழுட்டார். வீதியில் எழுறார்னு சொல்லாமல் விஹரதின்னு சாதிக்கிறார். ஒய்யாரமாக நட, ரங்கனுடைய ராஜா ரங்கராஜானுடைய நடையே பிரசித்தம் அல்லவா, ஆகினால அழகான நட போட்டு விளையாடுறார். தெரிஞ்சா சலீலம்ங்கிற வேறதோட விளையாட்டாக விளையாட்டாக திருவடியை வச்சா என்று எப்படி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், மாற்றி மாற்றி அப்படியும் இப்படியுமாக திருவடியானது அடி வைக்கும் இல்லையா. அப்படி அடி வைக்கிற காலத்தில் என்ன ஆகும், கால் நிறையா அசையும், திருவடி அசையும். அசையும் பொழுது கமனவச விலோலைஹி கர்ப்பரத்னை குணஞ்சாஹாம் இப்படி அப்படியும் இப்படியுமாக ரங்கநாதன் விளையாட்டாக நடக்கின்ற காலத்தில் அந்த பாதியினுடைய உள்ளே இருக்க முடியாத ரத்தனங்கள் இருக்கேன், அந்த ரத்தனங்கள்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வருது. வரபொழுது ஒன்றோடு ஒன்று மோதி ஒலியை எழுப்புகிறது. ஆக பெருமாள் ரங்கநாதன் நடக்கச்ச பாதியில் உள்ள ஒலிகளெல்லாம் ஒலியை எழுப்புறது. அதே மாதிரி ஒலி எழுப்புறது உடனே இந்த பாதியினுடைய ஒலியை கேட்டு ஸ்திரீகள்லாம் வந்து சேவிக்கிறான். ஆத்துல உள்ள காரியத்தில் இருக்க முடியாத ஸ்திரீகள்லாம் உடனே விட்டுட்டு ரங்கநாதன் வாசல் எழுட்டாரு பெருமாள் வாங்கோ என்று இதராலயம் எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்து விழுந்து சேவிக்கிறான். சேவிக்கிச்ச அப்போ என்ன பண்ணுறது, அப்பவும் ஒரு சப்தம் கேட்கறது. எந்த சப்தம், அந்த ஸ்திரீகளெல்லாம் ரெண்டு கைகளிலும் நிறையா வலையை அடிக்கின்றிருக்கா, அழகான வலையை அடிக்கின்றிருக்கான். எல்லாம் ரத்தனமயமான வலைகள். இந்த வலைகள்லாம் கீழே விழுந்து குனிஞ்சு சேவிக்கிச்ச எல்லாம் உள்ளங்கை கைப்பக்கம் மணிக்கட்டு பக்கம் வலைகள்லாம் அவள் வந்து சேர்றது. மறுபடியும் நிமிந்து கையை உயர்த்தி கைகூப்பி சேவிக்கும் பொழுது கை வலையெல்லாம் வழங்கை பக்கம் போகிறது. இப்படி பல தடவை சேவிக்கிற காலத்தில் மேலும் கீழுமாக இந்த வலைகள் வர்றதுனால அதில் ஒன்றோடொன்று உராய்ந்து ஒலிகள் எழும்புகின்றன. ஆக இது இவாளும் ஒலியை எழுப்புறான், பாதியும் ஒலியை எழுப்புறது. தெரிஞ்சுதா இந்த ரெண்டு ஒலியும் வச்சுண்டு சமத்காரம் உத்பிரேட்சம் பண்ணுறார் சுவாமி தேசியம். என்ன பாதியினுடைய ஒலி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, வாசலில் வீதியில் ரங்கநாதன் எழுந்து எழுதிவிட்டார். ஆக பக்தர்களே எல்லோரும் உள்ளே வந்து பெருமாளை வந்து சுருக்க வந்து சேவிங்க, இல்லாட்டா அப்புறம் பெருமாள் எழுதுவார் அல்லவா, அதனால் எல்லாரும் விரைந்து வந்து பெருமாளை சேவிங்கோ சேவிங்கோ என்று பாதுகா தேவியானவள் அழைக்கிறாள் போல இருக்குது. பாதுகா தேவி அழைச்ச உடனே அவள்லாம் ஓடி வந்து சேவிக்கிறான். சேவித்த உடனே இந்த வலையினுடைய ஓடி எல்லாம் சொல்கிறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, என்ன பாதுகா தேவியே இதை வந்து விட்டோம் நாங்கள்லாம் உன்னையும் ரங்கநாதனையும் சேவித்து கொண்டே இருக்கிறோம் என்று நன்றாக சேவிக்கிறோம், நல்லா சேவை ஆறுது எங்களுக்கு, உன்னால் பெருமாள் சேவை கிடைச்சிது எனக்கு என்றெல்லாம் இந்த வலி வலையினுடைய ஒலிகள் பதில் கொடுப்பது போல இருக்கு. ஆக பாதுகா மணியினுடைய ஒலியானது எல்லோரையும் அழைப்பது போல இருக்குது, அழைத்ததற்கு பதில் கொடுப்பது போல இருக்குது. நாரிமணிகளுடைய கையில் இருக்க முடியான வளையல்கள்லாம் பிரதிவஜனமுதாரம் பாதுகே பௌரநாரியா
நகரத்தில் இருக்கும்படியான ஸ்திரீகள் எல்லாம் உதாரம் பிரதிவச்சனம் இந்த திசந்தி அப்படின்னா, ஆக கம்பீரமாக எல்லாம் நான் வந்துட்டோம் பெருமாளை சேவிக்கிறோம் என்று பதில் கொடுக்கிறது பாதுகைக்கு என்று இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது போல சித்தரிக்கிறார் சுவாமி இந்த பாட்டில். அனுகிருத சவனீய ஸ்தோத்ர சஸ்திராம் நினாதை அனுகத நிகமாம் துவாம் ஆசிதோ ரங்கநாதாம் அனிதர விபுதார்கம் ஹவ்யம் ஆஸ்வாதயிஷ்யன் விஹதி சரணரக்ஷே யஜ்ஞவாதம் திஜானாம். ஸ்லோகம் 453. அனுகிருத சவனீய ஸ்தோத்ர சஸ்திராம் நினாதை அனுகத நிகமாம் துவாம் ஆசிதோ ரங்கநாதாம் அனிதர விபுதார்ஹம் ஹவ்யம் ஆஸ்வாதயிஷ்யன் விஹதி சரணரக்ஷே யஜ்ஞவாதம் திஜானாம். விஷதி சரணரக்ஷே யஜ்ஞவாதம் திஜானாம். ஸ்ரீரங்கத்தில் ஆங்காங்கு அந்தணர்கள் யாகசாலை அமைத்து கொண்டு யாகசாலையில் யாகங்கள்லாம் பண்ணுறான், தெரிஞ்சா? அப்படி யாகங்கள் பண்ணுற காலத்தில் அப்போ என்ன பண்ணுவேன், மந்திரங்களை சொல்லி விஷ்ணுவேஸ்வாகா அல்லது சோமாயஸ்வாகா இந்திராயஸ்வாகா அக்னேயஸ்வாகா என்று மந்திரங்களை சொல்லி அந்தந்த தேவதைகளுக்கெல்லாம் இது பண்ணி ஹவிஸை கொடுப்பான், தெரிஞ்சா? அப்படி கொடுக்குற காலத்தில் பரமேகாந்திகள் யாகம் பண்ணால்னா அந்தந்த மந்திரங்களை சொல்லச்சு யாரை நினைச்சுண்டு அவா ஹோமம் பண்ணுவா அப்படின்னு கேட்டாக்க, விஷ்ணுவே சோகான்னு சொல்லச்சு எப்படியானால் மகாவிஷ்ணு நினைக்கிறாளோ அதே மாதிரி அக்னையே இந்திராய சோமாயேன்னு சொன்னாலும் கூட பெருமாளையே நினச்சிட்டு தான் அவா ஹோமம் பண்ணுவா. ஆக அந்த ஹோமம் பண்ணுற காலத்தில் என்ன பண்ணுறார், அந்த ஹவிஸை ரங்கநாதனே வந்து சீகரிக்கிறார், தெரிஞ்சுதான்? எப்படி அப்படின்னா, அக்னௌ சமித்தார்ச்சரிய சப்தந்தோ ஆதஸ்திவான் மந்திரமயம் சரீரம் அப்படிங்கிறார் சுவாமி. ஆதஸ்திவான் மந்திரமயம் சரீரம், மந்திர எம்பெரு யாகத்தில் மந்திரமயமா மந்திரத்தையே சரீரமாக கொண்டு எம்பெருமான் அந்த யாகாக்கினியில் அந்த ஹவிசெல்லாம் தானே எடுத்து ருசிக்கிறான், தானே சாப்பிட்றான். அப்போ மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ணுகின்ற காலத்தில் மந்திரங்களை சொல்கிறாலும் இல்லையோ, அந்த மந்திரங்கள் ரெண்டு தினுசு, சோஸ்திரம்னு ஸ்தோத்திரம்னு சஸ்திரம்னு சொல்லுவாள். ஸ்தோத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, குணிநிஷ்ட குணாபிதானம் ஸ்தோத்திரம்னு சொல்கிறார். குணி யார், எம்பெருமான் குணங்களை கல்யாண குணங்களை உடையவான எம்பெருமான் ரங்கநாதன் குணி. அவனிட்டு இருக்க முடியாத கல்யாண குணங்களெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியதான மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணுவான். அதுக்கு அதை யார் பாடுவா அப்படின்னு கேட்டவானாக்க, உத்காதாயன்கிற ரித்விக்கு பாடுவார். அவர் எப்படி பாடுவார், சாமகானத்தோடு கூட அந்த மந்திரங்களை அவர் சொல்லுவார், பெருமாளுடைய கல்யாண குணங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவார். அது சொல்லி மந்திரத்தை சொன்னால் அந்த சமயத்தில் பெருமாள் எழுந்துருளி அந்த ஹவிஸை சீகரிப்பார். அதே மாதிரி ஹோதா என்பவர் என்ன பண்ணுவார், இந்த சாமகானம் இல்லாமல் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வேத வாக்கியங்களெல்லாம் சொல்லி ஹோமம் பண்ணுவார். அப்பவும் எம்பெருமான் அந்த ஹவிஸை சீகரிக்கிறார். ஆகினால இந்த ஸ்தோத்திரம் சஸ்திரம் கொடுத்து என்னது அப்படின்னு கேட்டப்போனாக்க, அனுகிருத சவனீய ஸ்தோத்திர சஸ்திரம் நினாதைஹி, பாதுகையினுடைய ஒளிதான் ஸ்தோத்திரம் சஸ்திரம் அப்படின்னு சொன்னார். அவன் சோமயாகம் பண்ணுறா யாகசாலையில், இந்த யாகசாலை சோமயாகம் பண்ணுற காலத்தில் அது பிராத சவனம் மாஜ்யந்தின சவனம் திருதிய சவனம் என்று காலை மத்தியானம் மாலை இந்த மூணு வேளையிலையும் ஹோமம் பண்ணுவான். அப்படி ஹோமம் பண்ணுகின்ற காலத்தில் இந்த துதிமயமான வேத பாகங்களை சொல்லி ஹோமம் பண்ணப்படுத்தினால அந்த ஸ்தோத்திரங்களையும் சஸ்திரங்களையும் சொல்லுவாள். அந்த ஸ்தோத்திர சஸ்திரங்கள் யார் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த ஸ்தானத்தில் இந்த பாதுகை இருந்துகிட்டு தன்னுடைய ஒலியினாலே ஸ்தோத்திரத்தையும் சஸ்திரத்தையும் சொல்லுகிறதாம், தெரிஞ்சா? அப்படி சொல்லுகின்ற காலத்தில் ரங்கநாதன் அந்த யாகசாலைக்குள்ளே நுழைஞ்சு என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டார், அனுகத நிகமாம் துவாம் ஆசிதோ ரங்கநாதா. ரங்கநாதன் என்றிருக்கான், துவாம் ஆசிதா, பாதுகா தேவி உன்மீது நிற்கிறான் ரங்கநாதன், தெரிஞ்சுதா? நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னாக்க, அனுகத நிகமாம், நீயோ வேதஸ்வரூபியாக இருக்க. ஆக வேதஸ்வரூபியான பாதுகையில் ரங்கநாதன் இருக்கான்னா வேத பிரதிபாதின ரங்கநாதன் எங்கே இருப்பான், வேதத்துக்குள்ள தானே இருப்பான், ஆக மந்திரத்தில் அவன் இருக்கான். அப்படி இருக்கிற காலத்தில் அந்த மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணுகின்ற பொழுது அந்த ஹவிஸை என்ன பேரை சொன்னாலும் கூட அதில் இதர தேவதைகள் வரமாட்டாப்போ, அனிதர விபுதார்கம்
கவ்யம் ஆஸ்வாதயிஷ்யன்னு. பிற தேவதைகளுக்கு உரியதல்லாது, என்ன எம்பெருமானுக்கே ரங்கநாதனுக்கே உரியதானது அந்த ஹவிசானது சோம யாகத்துல. தெரிஞ்சா அதை ருஜிக்கணும், என்ன அதன் சப்பி சாப்பிட்டு ருஜிக்கணுங்கிற ஆசையோட கூட ரங்கநாதர் யாகசாலைக்குள்ள நுழைந்து இருக்கார். நுழைந்து எங்க எப்படி இருக்கார், மந்திரபயமான சரீரத்தோட அந்த அக்னியில இருந்துகிட்டு அந்த ஹவிசெல்லாம் அவர் தான் ஏத்துக்கிறார். ஆக என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, பரமேகாந்திகள் யாகம் பண்ணா அது இந்திராய சந்திராய என்று எதை சொன்னாலும் கூட அந்த சொற்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம், அந்தந்த தேவதைகளை சரீரமாக உடைய ரங்கநாதன் அர்த்தம், அல்லது அதனுடைய சொல்லுக்கே நேராக எம்பெருமானே அர்த்தம் என்று ஆன அப்படின்னால ரங்கநாதனுக்கே அந்த சோமயாகத்தில் விடக்கூடியதான ஹரிசெல்லாம் அவனுக்கே உரியது. அதை சாப்பிடுவதற்காக பெருமாள் அங்கே ஆள்றார். அப்பொழுது இவரை ஸ்தோத்திரம் பண்ணணுமோ இல்லையோ, அதில் மந்திரங்களால இவர் ரிச்சிக்கு அதாவது சோதாவும் இது ஒரு உத்காதாவும் சொல்லுகின்ற காலத்தில் அந்த சாமகானத்தோடு சொல்லுகின்றபடியான ஸ்தோத்திர ரூபமாகவும், அதுமாதிரி சாமகானம் இல்லாமல் சொல்லக்கூடியதான சத்திர ரூபமாகவும் என்ன இருக்கு அந்த பாதுகையனுடையான ஒலி. ஆக அந்த பாதுகையனை ஒலினால ஸ்தோத்திர சத்திரங்கள் சொல்லப்பட்டு அதனாலே பிரார்த்திக்கப்பட்டு ரங்கநாதன் அந்த யாகசாலையில் மந்திரபயமான சரீரத்தை எடுத்துக்கொண்டு அக்னியிலேயே இருந்துட்டு அதையெல்லாம் தான் அனுபவிக்கிறான். அதே ஆஸ்வாத இஷன் அதை ருதிச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக ரங்கநாதன் அந்த யாகசாலைக்குள்ளே நுழைஞ்சு போகிறான். ஆக ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் ஆள்ற வீதியில் அந்தனர்கள் யாகசாலையில் ஹோமங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான்னு தெரியுது. அந்த யோகா பண்ணும் பொழுது பெருமாள் சன்னதியில் இருக்கும் ஞான எம்பெருமான் நேரடியாகவே யாகசாலைக்கு போய் அந்த ஹவிசை சீகரிக்கிறதுக்காக எழுந்திருளாரோ, அதற்காக இப்பொழுது புறப்பாட்டு கொண்டிருந்தானோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்தில் ரங்கநாதன் தான் அந்த யாகங்களில் மந்திர பிரதிபாத்தினாய் விஷ்ணுவாகவும் சந்திரனாகவும் இந்திரனாகவும் எல்லா ரூபமாகவும் அவன்தான் இருக்கான், அவன்தான் சீகரிக்கிறான்னு சொன்னமோ இல்லையோ, இந்த விஷயத்தை வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேசியன் அழகாக சாதிக்கிறார். தத்தத்பதேகி உபஹிதே பி துரங்கமேதே சக்கராதயோ வரத பூர்வம் அலப்தபாகாக அத்யக்ஷிதே மகபதோ துயிச்சுஷைவ ஹைரண்ய கர்ப்பகவிஷாம் ரசமன்வபூவன். பரமேகாந்தியான பிரம்மா அஸ்வமேத யாகத்தை பண்ணுறார். எங்கே கரிகிரியில் தெரிஞ்சுதா அந்த ஹஸ்தி சைலத்தில் யாகத்தை பண்ணுறார். அப்படி பண்ணுகின்ற காலத்தில் அப்போது இந்திராய சந்திராயன் சொன்னாலும் கூட அவர் இந்திர சந்திர சப்தங்களாலே எம்பெருமானையே நினைத்து கொண்டு ஹோமம் பண்ணுவதாலே தத்தத்பதே ருபகி தேவி விஷ்ணு சந்திரன் விஷ்ணு இல்லாமல் சந்திரன் ருத்ரன் சோமன் என்று சப்தங்களாலே சொன்னாலும் கூட சக்கராதயோ வரத பூர்வம் அலப்தபாகாக இந்திராயன் சொன்னாலும் கூட இந்திரன் வந்து அந்த ஹவிசை வாங்கிக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டவனாக்க அத்யக்ஷிதே மகபதோ துயி மகபதி மகபதினா யஜ்ஞபதி. ஆக யஜ்ஞத்துக்கு அத்யட்சனாக இருக்க முடியாத வரதராஜன் அங்கே அக்னியிலேயே அவன் இருந்துட்டுருக்கான். போ இருந்துட்டு அந்த ஹவிசெல்லாம் சீகரிக்கிறதுனால இந்திரா இந்திரன் சோமன் அக்னி வாழ்க்கெல்லாம் ஹவிசே கிடைக்கலையாம். ஹவிசே கிடைக்கலையேங்கிறதுனால அவளுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்க சற்றுஷை ஹைரண்ய கர்ப்ப ஹவிஷாம் ரசமன்வபூவன். பிரம்மா பண்ணுற ஹோமத்தில் கொடுக்கப்பட்ட ஹவிசெல்லாம் எப்படி அனுபவிச்சா அப்படின்னா அந்த ஹவிசுக்கு என்ன ரசம் உண்டோ அந்த ரசத்தை கண்ணாலேயே வரதராஜனையே அதில் சேவிச்சுக்கிட்டு அதனால் அவள் அப்படியே அனுபவிச்சாலாம். அதுலேருந்து என்ன தெரிகிறது, வரதராஜனே யஜ்ஞ ரூபியாய் யஜ்ஞ பதியாய் மந்திர சரீரகனாக எல்லா ஹவிசுகளையும் எந்த சப்தத்தினாலே சொல்லி பண்ணாலும் கூட அதெல்லாம் அவனே சீகரிக்கிறான். அவன் சீகரிக்கிறதை பார்த்து இந்திராய்களெல்லாம் அவனை சேவித்து அதனாலேயே அந்த ஹவிசினுடைய ரசத்தை அவள் அனுபவிக்கிறாள் என்று பேசுகின்றபடினாலே பரமேகாந்திகள் பண்ணுகின்ற யாகத்தில் எப்பொழுதும் எல்லாம் விஷ்ணு சந்திரன் ஆதி சப்தங்களுக்கெல்லாம் எம்பெருமான் ரங்கநாதனே அர்த்தமே ஒழிய வேறாரும் இல்லை. ஆகவே அந்தனர்களுடைய யாகசாலைக்குள்ள எம்பெருமான் உள்ளே சென்று மந்திரபயமான சரீரத்தோடு கூட அந்த அக்னியிலேயே இருந்து அவள் பண்ணக்கூடியதான எல்லா ஹவிசையும் தானே சீகரிக்கிறான். அப்படி சீகரிக்கும் பொழுது பாதிரியானுடைய ஒலியானது ஸ்தோத்திரங்களையும் சஸ்திரங்களையும் சொல்லி பாராட்டி அவனை வரவேற்கிறது என்று நாம் இந்த ஸ்லோகத்திலே கருத்து கொள்ளலாம்.